பைபிளை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த அனுதின வேத பாட நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வரும்படியான ஆர்வத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். பைபிளை கிரமமாக கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்காதவர்களுக்கும், பைபிளை பலமுறை வாசித்திருக்கிறவர்களுக்கும், பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவதற்கும் ஏதுவாக இந்த நிகழ்ச்சிகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தயாரித்து நாள்தோறும் அனுப்புகிறோம். கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் நாம் அன்றாடம் வளர்ந்தவர உதவியாக இந்த நிகழ்ச்சிகளை ஆடியோ வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் தினந்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இவைகளை தொடர்ந்து கேட்டும் வாசித்தும் பயனடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி எண் 44, பைபிள் ஆழங்கள் குறிப்புகள், பாகம் 3, பகுதி 4, பக்கங்கள் 1-2, யோபுவின் புத்தகம், பாடம் 1. யார் இந்த யோபு? யோபு 1:1 மற்றும் புலம்பல் 4:21, அவன் ஒரு யூதனும் அல்ல, ஒரு இஸ்ரவேலனும் அல்ல, மாறாக அவன் ஒரு ஏதோமியன், அதாவது ஏசாவின் வம்சத்தில் தோன்றினவன். இருந்தாலும் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். யோபுவை குறித்து தேவனே கொடுத்த நற்சாட்சி என்ன? யோபு 1:8, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றும் கர்த்தர் கூறியிருந்தார். இப்படி தேவனிடம் நற்சாட்சி பெற்றிருந்த யோபுவை தேவன் உலக பிரகாரமாக எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருந்தார்? யோபு 1:3, அவனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தன? சுமார் 7,000 ஆடுகள். 2019 ஆண்டு கணக்கின்படி அவனுடைய ஆடுகளின் மதிப்பு மட்டுமே சுமார் 2 கோடி ரூபாயாக இருக்கும். மேலும் அவனுக்கு 3,000 ஒட்டகங்களும், 500 ஜோடி ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும் இருந்தன. எனவே யோபு ஒரு மகா பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவன். யோபுவின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவன் யோபுவின் தாம்பத்திய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதித்திருந்தார்? யோபு 1:2, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். அடுத்து யோபுவின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? தேவன் அவனுக்கு ஒரு சமாதானமான குடும்ப வாழ்க்கையையும் கட்டளையிட்டிருந்தார். எப்படி? யோபு 1:4, யோபுவின் குமாரர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொருவனாக தன் உடன் பிறந்தவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்து செய்தார்கள். எனவே இப்படி எல்லா வகைகளிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு முழுமையாக திருப்தி அடைந்திருந்த ஒரு மனுஷனாக இருந்தவன் தான் இந்த யோபு. ஆனால் திடீரென்று அவனுக்கு என்ன நேரிட்டது? யோபு 1:13-19 உடைய ஒரே நாளில் யோபு தன் பிள்ளைகள் அனைவரையும், அவனுடைய சம்பத்துகள் அனைத்தையும் இழந்தான். அவனுடைய மனைவியும் அவனும் மட்டுமே தனித்து விடப்பட்டனர். யோபுவின் வாழ்க்கையில் இப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்தது என்ன? யோபு 1:7-12, தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சம்பாஷணை தான் அதற்கு காரணமாக இருந்தது. அந்த உரையாடலில் கர்த்தர் யோபுவின் உத்தமத்தை பற்றி சாத்தானிடம் புகழ்ந்து பேசினார். அப்பொழுது சாத்தான் கர்த்தரிடம், நீர் யோபுவுக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீக்கி பாரும், அப்பொழுது அவன் தன்னுடைய உத்தமத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறானா என்று பாரும் என்றார். எனவே கர்த்தர் தான் கொடுத்திருந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் யோபுவிடமிருந்து நீக்கிவிடும் அனுமதியை சாத்தானுக்கு கொடுத்தார். எப்படி? யோபு 2:1-8. யோபுவுக்கு அந்த அளவுக்கு துன்பங்களை சாத்தான் கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? யோபு 9:11 மற்றும் 2:4-5 எப்படியாவது யோபுவை தேவனை தூஷிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் யோபு அப்படி கர்த்தரை தூஷித்தானா? இல்லை.
அவனுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவனை தூண்டிவிட்ட பொழுதும் யோபு தேவனை தூஷிக்கவே இல்லை. இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.